வணக்கம். ஆர்கே டெல்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இந்த மாதம் 3 கிரகங்கள் வக்ரமாகி இருக்கின்றது. அதாவது சனி பகவானும் சுக்கர பகவானும் 12ஆம் தேதி முதல் குரு பகவானும் வக்ரமடை இருக்கின்றார். சனி பகவான் வக்ரமடைந்து பின்னோக்கி அதாவது கும்பத்திலிருந்தே மகரத்துக்கு வருகின்றார். அதனால் தற்காலிகமாக கடகராசிக்கு அஷ்டம சனி விலகுகிறது. தற்காலிகமாக மிதுன ராசிக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்கின்றது. மீன ராசிக்கு விரயசனி மறைந்து லாபசனியாக மாறுகிறது. மற்றபடியாக கும்பராசிக்கும் மகர ராசிக்கும் ஜென்மராசியில் இருந்து விரயசனியாகவும் பாதசனியாக இருந்து ஜென்மசனியாகவும் மகர ராசிக்கு மாறுகிறது. இதனால் எப்படிப்பட்ட பலன்களாம் ஏற்படும் என்பதை தீர ஆராய்ந்து பார்த்து சக்தியுள்ள பரிகார வழிமுறை எளிய பரிகாரங்களையும் சொல்லியுள்ளோம். பார்த்து நீங்கள் பயனடையுங்கள். ஏற்கனவே 1 நிமிடத்தில் விட்ட ஷார்ட்ஸுக்கெல்லாம் முழு விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல உள்ளோம். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களெல்லாம் சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள். இப்பொழுது மாத பலன்களை பார்க்கலாம். தனுசு ராசி நண்பர்களுக்கு செப்டம்பர் மாத பலன்களை பார்க்கலாம். 3 இருந்த சனி பகவான் வக்ரப்பட்டு 2 வந்திருக்கின்றார். அவர் வக்ரப்பட்டது 2 இருந்தாலும் திரியும் குடும்ப சனியாக 2ஆம் வீட்டு சனியாக அவர் வந்திருக்கின்றார். இருந்தாலும் அவர் வக்ரப்பட்டதனால் உக்ரபலம் அடைகின்றார். அதனால் தனப்பிராப்தி பெரிய அளவிலே உங்களுக்கு கை கொடுக்கும். கடன்கள் இருந்தாலும் அந்த கடனை அடைபடுவதற்குண்டான வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும். தனம் பல வகையில் வரும். கடன் இருந்தவர்கள் அந்த கடனை நீங்கள் முழுமையாக கொடுத்து விடலாம். 3 சனி பகவான் இருந்தும் இவ்வளோ நாட்கள் எங்களுக்கு எந்த விதமான பலன்களும் செய்யவில்லையே என்று வருத்தப்பட்டவர்களுக்கு, அதாவது 7.5 சனி விலையும் நல்லது நடக்காமல் இருந்த தனுசு ராசி நாயகர்களுக்கு நிச்சயமாக இந்த வக்ர சனியால் பல விதமான நன்மைகள் உண்டு. குறிப்பாக தனப்பிராப்தியிலும் குடும்பத்திலும் நல்ல விதமான பலன்கள் கட்டாயம் உண்டாகலாம். அதே வேளையில் 12ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் குருவும் வக்ரம் அடைகின்றார். அது அவர் வக்ரம் அடைவது அவ்வளோ சிறப்பாக எடுத்துக்கொள்ள முடியாது. தசாபுத்தி சரியில்லை என்றால் பிள்ளைகள் வகையில் சங்கடங்கள் வரலாம். அதற்கேற்றாற்போல் அவர்களுடன் ராகுக்கு சம்பந்தம் இருப்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். உங்கள் மனம் பிடித்ததுக்கு போல் நடக்காமல் எதிர்மறையாக நடக்கலாம். அல்லது உங்கள் பேச்சை எதிர்த்து பேசலாம். பிடிக்காத செயல்களை செய்யலாம். அதனால் குடும்பத்தில் மன அமைதி குடும்பத்தில் அமைதி கெடலாம். அதனால் உங்கள் மனம் சங்கடப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். அதே வேளையில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் எடுத்த காரியங்கள் இந்த செப்டம்பர் மாதம் பெரிய அளவிலே உங்களுக்கு தெய்வ கடாட்சத்தின் மூலமாக வெற்றியை உண்டாக்கும். அதனால் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர் புகழத்திற்கு சமுதாயத்திலும் ஈடுபட்டிருக்கின்ற துறையிலும் எந்த விதமான குறைபாடும் இருக்காது. பலருக்கு பட்டங்கள் பதவிகள் எல்லாம் தேடி வரும். நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கு ஏற்றார்கள் அரசியலோ பொது வாழ்விலோ ரோட்டரி கிளப் லைன்ஸ் கிளப் போன்ற துறையில் இருப்பவர்களுக்கோ மற்ற பல துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் நீங்கள் கேட்காமலே பதவிகள் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது. பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் நீங்கள் சற்று கூடுதலான கவனத்தோடு இருக்க வேண்டும். எது எப்படியே இருந்தாலும் சனி செவ்வாய் பார்வை விலகிவிட்டதனால் பெரிய ஆபத்து உங்களை விட்டு விலகிவிட்டது என்றே அர்த்தம். கடந்த காலங்களில் பலருக்கு பல விதமான தொல்லைகள் பிள்ளைகள் மூலமாகவும் இருந்தது. அந்த தொல்லைகளெல்லாம் உங்களுக்கு இந்த இனி இருக்காது. இந்த காலகட்டத்தில் குரு வக்ரப்பட்டு இருந்தாலும் 5 உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் இந்த காலகட்டத்தில் பலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பெண்கள் கருத்தறுப்பதற்குண்டான வாய்ப்புகள் மிக மிக அற்புதமாக உருவாகும். குறிப்பாக ஆண் குழந்தைகளை பிறப்பதற்கு கூடுதலான வாய்ப்புகள் குழந்தை பெற்றுக்கொள்ள இருப்பவர்களுக்கு ஆண் குழந்தைகளை அதிகமாக பிறப்பதற்கு கூடுதலான வாய்ப்புகள் உண்டாகும். அதற்கு அடிப்படை காரணமே சூரியனை குரு பகவான் பார்ப்பதே ஆகும். கடந்த காலத்தில் இளைய சகோதர சகோதரர்களிடத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் முற்றிலுமாக விலகிவிடும். உங்களுடைய அருமையும் பெருமையும் அவர்கள் புரிந்து கொண்டு உங்களை நாடி வருவார்கள். நீங்களும் ஏற்றுக்கொள்வீர்கள். பலருக்கு புதிய நண்பர்களுடைய தொடர்பும் அவர்களால் ஆதாயமும் லாபங்களும் உண்டாகும். பலருக்கு விஐபிகளுடைய நட்பு ஏற்படும். அதன் மூலமாக தொழில் விருத்தியும் பண விருத்தியும் தொழிலுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் பல வகையில் உங்களுக்கு கட்டாயம் கொடுக்கும். அதை நீங்கள் சரியான முறையில் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம். பலருக்கு பிள்ளைகளுக்கு ஒரு வகையில் சங்கடங்கள் இருந்தாலும் பிள்ளைகளுக்கு சரியான வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு பெரிய அளவிலே வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். அதற்கு காரணம் 5ஆம் வீட்டதிபதி 10 திக்பலம் அடைந்திருப்பதே அதற்கு ஒரு முக்கியமான காரணமாகும். பலருக்கு செவ்வாய் 4ஆம் வீட்டை பார்ப்பதினால் புதிய வீட்டிற்கு குடிபோகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் மண் சம்பந்தமான ரியல் எஸ்டேட் தொழில் செய்கின்றவர்களுக்கு மிகப்பெரிய ஆதாயங்களும் லாபங்களும் கட்டாயம் உண்டாகும். விற்க முடியாது இருந்த இடத்தை நல்ல விலைக்கு விற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இந்த இடத்தை வாங்க வேண்டும் என்று கணக்கு போட்டு செயல்பட்டவர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய எண்ணம் பூர்ணமாக நிறைவேறும். அதற்கு அடிப்படை காரணம் 4ஆம் வீட்டை செவ்வாய் பகவான் அதுவும் திக்பலம் பெற்ற செவ்வாய் பார்ப்பதினாலும் 4ஆம் வீட்டு அதிபதியை குருவும் பார்ப்பதினால் 4ஆம் வீட்டினுடைய பலன்கள் உங்களுக்கு பூரணமாக நிறைவேறும். குறிப்பாக வாகனங்கள் வாங்கக்கூடிய விவாகமும் இந்த மாதம் உண்டாகும். பழைய வாகனங்களை விற்றுவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவீர்கள். அதற்காக கடன்களும் ஏற்படலாம். அந்த கடன்கள் நீங்கள் சுப கடன்களாக தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம். உடல் ஆரோக்கியத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும். ஒரு சிலருக்கு தாயின் மூலமாக ஒரு சில லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு தேடி வரும்.
கணவன் மனைவி விஷயத்தில் மட்டும் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லை என்றால் ஒரு சில சங்கடங்கள் ஏற்படும். ஈகோ பிராபலத்தால் நீ பெரியவனா நான் பெரியவளா என்ற கூடிய பிரச்சனைகள் உண்டாகும். அதை மட்டும் நீங்கள் மனதில் வைத்து கொண்டு விட்டு கொடுத்து சென்றால் குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது என்பது தெளிவு. காரணம் அது இரண்டாம் வீட்டில் சனி பகவான் வகரப்பட்டிருப்பதனால் தனப்பிராப்தி வருமே தவிர தனது வாக்கால் கிடக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூடி வரும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். அதே வகையில் திருமணமாகாத இருக்கின்ற இளைஞர்களும் இளம்பெண்களுக்கும் சிறிய முயற்சியில் செய்தாலே திருமணம் பாக்கியம் இந்த மாதம் கைகூடி வரும். ஏற்கனவே முடிவு செய்து வைத்திருப்பவர்கள் இந்த மாதம் திருமணம் எந்த விதமான தங்குதடையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கும் என்பதை எதிர்பார்க்கலாம். அதைவிட முக்கியமாக இந்த மாதம் உங்களுக்கு தர்ம கர்மாதியோகம் உண்டாயிருக்கின்றது. அதாவது 9 கோடிய சூரியனும் 10 கோடிய புதனும் சேர்ந்து 9 இருப்பதினால், குறிப்பாக 17 தேதி வரைக்கும் இருப்பதனால், அவருக்கு குருவினுடைய பார்வையும் கிடைப்பதனால் இந்த தர்ம கர்மாதி யோகம் இந்த மாதம் முழுமையாக உங்கள் தெய்வ கடாட்சத்துடன் அற்புதமான முறையிலே உங்களை கரை சேர்க்கும். அதனால் எண்ணிய எண்ணங்கள் தனப்பிராப்தி தெய்வ கடாட்சம் என்று சகலவிதமான நன்மைகளும் கட்டாயம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். 17 தேதிக்கு பிறகு சூரியன் 10 சென்றாலும் பெரிய பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதனால் என்ன பலன் என்றால் தொழில்துறையில் இருப்பவர்கள் பெரிய வளர்ச்சியை நோக்கி செல்வார்கள். காரணம் 10 செவ்வாய் திக்பலம், 10 சூரியனும் திக்பலம், 2 கிரகங்கள் உங்கள் ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் 10 திக்பலம் அடைவதனால் 9-ஆம் அதிபதி 9 இருந்தாலும் பரிவர்த்தனையும் அடைகின்றது. அதாவது 9 கூடிய சூரியன் 10, 10 கூடிய புதன் 9 தர்ம கர்மாதிகள் பரிவர்த்தனை உடன் 5 கூடிய செவ்வாய் என்பதனால் 17 தேதிக்கு பிறகு தொழிலதிபர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும். பெரிய சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழில் அதிபர்கள் வரை, அதாவது தெருவாரம் கடை வைத்திருப்பவர்கள் முதல் பெரிய நிறுவனங்கள் வைத்திருப்பவர்கள் வரை அவரவர் தகுதிக்கும் வயதிற்கும் முதலீட்டிற்கும் ஏற்றவர்கள் வளர்ச்சிகள் கொடி கட்டி பறக்கலாம். குறிப்பாக 10 ராஜகிரகங்கள் வலிமை பெற்றிருப்பதால் அரசாங்கத்தின் மூலமாக உங்களுக்கு நினைக்கின்ற காரியங்கள் உடனடியாக கைகூடிவிடும். வங்கிகள் கடன்கள் எதிர்பார்ப்புகளுக்கு உடனடியாக மிக எளிமையான முறையிலே வங்கி கடனும் உங்களுக்கு சாங்ஷன் ஆகிவிடும். அதன் மூலமாக நீங்கள் தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்திக் கொள்ளலாம். அரசாங்க பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகள் கட்டாயம் தேடி வரும். தனியார் துறையில் இருப்பவர்களுக்கும் பதவி உயர்வுகளும் பண உயர்வுகளும் தேடி வரலாம். பலருக்கு இடமாற்றங்கள், நீங்கள் நினைத்த இடங்களுக்கு இடமாற்றங்கள் உண்டாகும். குறிப்பாக 10 இருக்கக்கூடிய ராஜகிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கை தரத்தையும் கட்டாயம் உயர்த்தும். அதன் மூலமாக உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவமெல்லாம் இந்த மாதம் ஏதோ ஒரு வகையில் நிச்சயமாக தந்தை வகையிலோ பிள்ளை வகையிலோ தனப்பிராப்தியிலோ கட்டாயம் மேலே வளர்ச்சி அடைந்து வரும். அதை நீங்கள் சரியான முறையில் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதே கிரகங்கள் சொல்கின்ற அருளாசியாகும். சரியான முறையில் நீங்களும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உழைப்பை, கடினமான உழைப்பை மூலதனமாக ஆக்குங்கள். சனிபவன் அகரப்பட்டிருப்பதினால் அதனுடைய பலன்கள் நிச்சயமாக இந்த மாதம் நீங்கள் கட்டாயம் நல்ல பலன்களை காண்பீர்கள். பாக்கி விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருங்கள், அதுவே போதுமானதாக அமையும். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் தெய்வ வழிபாட்டினை சொல்கின்றோம். திருமணமாகாத இருக்கின்ற ஏழை பெண்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு உதவி செய்யுங்கள். அது மிகப்பெரிய நல்ல பலனை கட்டாயம் கைமேல் கொடுக்கும். மகானுடைய ஜீவசமாதிக்கும் சென்று நெய்தீபம் ஏற்றி வணங்கி வாருங்கள். சனிக்கிழமை தோறும் மறக்காமல் ஆஞ்சநேயர் சுவாமிக்கு வெற்றிலைப்பாக்கு மாலை சாத்தி வாருங்கள். அருகாமையில் உள்ள முருகர் கோயிலுக்கு சென்று வணங்கி வாருங்கள். கந்தசஷ்டி கவசத்தை காலையோ மாலையோ கேட்டாலும் சரி அல்லது படித்தாலும் சரி நல்ல பலன்கள் கட்டாயம் உண்டாகும். வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இதே தெய்வ வழிபாட்டினை பயன்படுத்திக் கொள்ளலாம். அங்கிருந்தே முடியாத இளம் கல்யாணமாகாத இளம்பெண்களுக்கு உங்களால் ஆன உதவி செய்யுங்கள். அதற்கு அபரிதமான நல்ல பலன்கள் கட்டாயம் உண்டு. நன்றி, வணக்கம்.